சூட்டு குருவி படத்தோட டீம் வந்திருக்காங்க. ரேடியோ சிட்டி கேட்டுருக்கீங்க, ரேடியோ சிட்டி படத்தையும் கூட மதி படத்தோட இயக்குனர். அதுக்கப்புறமா ஆஷிக் அல்ல லீட் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு, மற்றும் பலர் ஷாரா இருக்கிறாரு, அதுக்கப்புறமா ராஜ்குமார் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த படத்தில். ஸோ நீங்கள் அந்த படத்தை ஷார்ட் ஃபிளிக்ஸ் அப்படின்ற ஓடிடியில் பார்க்கலாம். ஸோ கேமரா ஒர்க் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு லீட் ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஒரு ஆசை இருக்கும்ல, ஃப்ரேம் வந்து செம்மையாக வைக்கணும், அது இந்த ஃப்ரேம்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வெளியிலேருந்து பார்க்குற எங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்படி தான் அந்த கேமரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நடிக்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு லீட் ரோல் பண்ண? நீ இங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே வியந்து போன, ஆஹா செம்மையாக இருக்கே அப்படின்னு. இல்லை எனக்கு வந்து எங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளட்டோட இருக்கிற அந்த ஃப்ரேம் வந்து பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்புறம் நானும் ஷாரானாவும் ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ அது ரெண்டு பேருமே அப்படியே இந்த ரத்த சொட்ட சொட்ட இருக்கிறது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கன் வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்ன இப்போ நம்ம வந்து காமெடி பண்ணி அப்படியே பார்த்துட்டு சீரியஸாக டக்குன்னு ஒரு கன் எடுக்கும் போது அது அக்செப்டன்ஸு அது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது நம்ம பார்க்கும்போது அது கரெக்டாக கன்வின்சிங்காக இருந்துச்சு. நான் வந்து கேட்டே இருந்தேன் ரொம்ப ஓகே கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குமா. அது எல்லாரும் பார்த்தோன்னு என்ன சொன்னாங்கன்னா ஓகே அது கரெக்டாக இருக்குது, அது கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டாக எதுவுமே ஓவர் டூவும் இல்லாமல் அதே மாதிரி கம்மியாகவும் இல்லாமல் நீட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கேமரால அந்த சீக்வன்ஸில் பொதுவாகவே சுஷாந்தோட நான் ஏற்கனவே இது பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு வெப்சீரிஸ் வந்து ஒர்க் பண்ணோம். அவன் பொதுவாகவே அந்த கேமரா ஒரு மேஜிக் தான். அந்த பையன் வந்து அவன் ஒரு சார்பெலாம் வைக்கிற மாதிரி தான் வைப்பான். இப்படி வைங்க இப்படி வைங்கணுமா பார்த்தா ஒரு அவுட்புட் பார்த்தா ஒரு பயங்கரமாக வந்துருக்கும். அதான் இன்ஸ்டால எல்லாம் என்னங்க ஃபில்டர் இருக்கு, அவ்வளோ ஃபில்டர் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு பாக்குறோம், பார்த்ததுக்கு அப்புறமா சில இடங்களில் ஃபீல் பண்ணுவோம்ல, சரி இந்த இடமா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இல்ல நடிக்கும் போதே ஃபீல் வந்துருக்கும்ல இந்த இடம் சமையல் சமையல் சூப்பரா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ண வச்சுச்சா ஸ்கிரிப்ட் ஒன்று? ஆமா ஸ்கிரிப்டே அப்படிதான். ஏன்னா இது வரைக்கும் பொதுவா வந்துட்டு இப்ப நடிக்க போகும்போது என்னன்னா இப்போ நான் காமெடி கேரக்டர்லாம் பண்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா சில ஸ்கிரிப்ட்ல பேரே இருக்காது, கமிட் பண்ணிடுவாங்க. ஓகே நீங்க தான் ஜாலியா பேசுவீங்களா ப்ரோ, அது என் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ரெண்டு கவுண்டர்ஸ் போட்டுருங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்ருவாங்க. அப்பலாம் நான் ஃபில் பண்றதோட பயமா ஃபீல் பண்ணிருக்கேன், என்னடா என்ன வேலைக்கு வந்தோம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆனா மதிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னா கரெக்டா என்னென்ன டைலாக் என்னென்ன பேசணும் அது நம்ம படிக்கும் போதே அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஓகே இப்ப நம்ம பொதுவா ஒரு விஷயம் தெரியாத விஷயம் ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து சொல்லும் போது அதை நம்ம படிக்கிறோம், அதை கேட்கிறோம், அதை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின் போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு அது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய சட்டையரான விஷயங்கள்லாம் இருக்கும். அது அவ்வளவு என்டர்டைனிங்கா இருக்கும். அது படிக்கும் போதும் சரி பேசும் போதும் சரி அது நடிக்கும் போதும் சரி ரொம்ப நல்லா வந்துச்சு. அதாவது வந்துட்டு எல்லாமே ஒரு ப்ரீ கால்குலேட்டட் தான், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. எதுவுமே நம்ம இம்ப்ரோவைஸும் பண்ண தேவை கிடையாது, எதுவுமே வந்து ரொம்ப ஓவராகவும் சொல்ல முடியாது, எல்லாம் கரெக்டா இருந்துச்சு, கரெக்ட் மீட்டரா இருந்துச்சு. இம்ப்ரோவைஸ் பண்ணாலுமே என்ன சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதுக்கு வந்து மதி ஓகே அப்படின்னா ஓகே அதை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். சூப்பர், வெரி குட். ஸோ வந்து பொதுவாக இப்போ ஆசிக் வந்து பெண்களுடைய ஹேண்ட்பேக் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்றதை ஆர்வமாக நோண்டி பார்ப்பா அப்படியே. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்லேயும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, நோண்ட நோண்ட வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது இந்த ஸ்கூல்லலாம் வந்துட்டு இந்த காம்படிஷனில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்போ எப்படி கொடுப்பாங்கன்னா 3, 2 அதுக்கப்புறம் தான் 1 அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து இந்த படத்தை பற்றி ஒரு 4 பேர் 3 விதமாக பேசியிருக்கிறாங்க. அந்த 4 பேர் யார் அப்படின்றத நாங்கள் வந்துட்டு அப்படியே ஆர்டர் அப்படி கீழே வந்து இப்படி மேலே போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் சைடில் போயிடும். டேரக்டர் சைடில் அப்படின்னு போது லோகேஷ் இந்த படத்தை பார்த்துருக்கிறார்ல, இப்போ அவர் தான் வந்துட்டு எதிர்பார்த்துருக்கிறாங்க, இந்தியாவே எதிர்பார்த்துருக்கக்கூடிய லோகேஷ் இந்த படத்தை பார்த்து என்ன சொன்னார் சொல்லுங்க மதி. ஸோ ஆக்சுவலாக படம் ஒன்று ட்ரெய்லர் பார்த்தாரு, ட்ரெய்லர் பார்த்தாரு நான் அது அவரு காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஈகரா நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆஷிக் தான் சடனாக என்ன பண்ணாரு, லோகேஷ் அண்ணாவும் சரி இன்னொரு டைரக்டர் அவங்க சரி ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ நான் உடனே நான் பேசிட்டேன், நீங்க டக்குன்னு கிளம்பி வாங்க ட்ரெய்லர் காமிச்சிடலாம் அப்படின்னாரு. நான் உடனே நான் ஒரு ஆஃபீஸ்ல இருந்தாலும் கிளம்பி வாங்க போறேன் அவர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வாரம் ட்ரெய்லர் காட்டலாம் என்ன சொல்றப்போ, ஏன்னா ஒரு ஆக்ஷன் படங்கிறப்போ இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் ஜோனருக்கு வந்து ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கு முக்கியமா வந்து எனக்கு இதுல வந்து ஷாரா வந்து ஒரு பைப்போ பாப்புல எனக்கு அது வந்துட்டு அப்படியே அந்த ஒரு விக்ரமோடைய டைட்டில் ரிவீலரோட எங்களோட படத்தோட போஸ்டர்ஸ்ல வாங்கி விஷ் பண்ணி ஆட்டோகிராஃப் பேசினாங்க. இன்ஸ்பயர் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம் நீங்க பாருங்கன்னு சொல்லி லொகேஷன்கிட்ட சொன்னேன். உடனே வந்துட்டு லொகேஷனா சரி ஓகே நம்ம போகும்போது இப்போ ஆஷிக்னா எப்படி ஒரு ஜாலி காமெடி அந்த மாதிரி தான் இதை பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அவங்க ரியாக்ஷனே நல்லா இருந்துச்சு. அண்ட் விக்னேஸ்வரன் அண்ணா வந்துட்டு என்ன சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஜாலியாக கலாச்சி பேசுவாரு, உடனே நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருக்க என்ன ஃபர்ஸ்ட் காட்டு அப்படின்னோட பார்த்துட்டு நல்லா இருக்கடா அப்படின்ட்டு அவர் உண்மையிலே அந்த அவுட் புட் பார்த்துட்டு ரொம்ப நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணாரு. ஒரே கலையில ரெண்டு பாகம், ஆமா
அடுத்த ரெண்டு பேரோட படத்திலேயே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வரதுக்கு வாய்ப்பு ஒரு பிட்ட போட்டாச்சு. எதுக்கு நீ ரெண்டு பேரும் பிடிச்சது கண்டிப்பா அந்த டைம் அவங்க ரெண்டு பேரும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க டைம் எடுத்து எங்களுக்கு ட்ரைலர் பார்த்து பண்ணதுக்காக. சூப்பர். அண்ட் அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா நடிகர்கள் அதுல வந்துட்டு சேது அண்ணா வந்துட்டு இந்த கரெக்ட் பாத்துருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு இல்ல சேது அண்ணா வந்துட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரினா ஒரு ஒரு படம் ஒண்ணு பண்ணிருக்கோம். இந்த நேரத்துல வந்து சேது அண்ணான்றத நாங்க வேற இருக்கிறது சேதுபதி விஜய் சேதுபதி அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா பாத்துட்டு ஓகே ரொம்ப நல்லா நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கேன் ட்ரெய்லர் பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே காட்டுறா பாக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப விசாரிக்கலாம் மாட்டாங்க என்ன யாரு என்ன பண்ணிருக்காங்க. காட்டுனோடனே பாத்துட்டு அவர் உண்மையை நல்லா இருக்கான்னு சொல்லி அவர் ரெண்டு வாட்டி பார்த்தாரு. ரெண்டு வாட்டி பாத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் டீம் மாமா ராஜ் பண்ணிருக்காங்க எல்லாரும் பண்ணிருக்காங்க தெரியுது ரொம்ப நல்லா ஆமா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திருக்காங்க அதுலயும் முக்கியமா ஒரு ஜாபவான் பார்த்திருக்கிறாரு அதை பத்தி அப்படியே வரிசையா சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஆரியா அண்ணன் நான் ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் லுக் முன்னாடி ஒரு ஒரு டைம்ல ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். அப்போ வந்து பண்ண முடியல அப்பயே அவர் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னாண்ணா சாரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டி ஒருத்தவங்க வந்து பண்றேன்னு சொல்லி அவங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பண்ணல அப்படின்னே அதையும் ரொம்ப பெருந்தன்மையா ஓகே நீ டென்ஷன் ஆகாத எப்போ ஃபர்ஸ்ட் லுக் நீ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் அப்புறம் அனுப்பிச்சு விட்டேன். அந்த டைம் வரும்போது அவர் கரெக்டா அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டு காலும் பண்ணார். ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலர்ஃபுல்லா இருக்கு போஸ்டர்ஸ். ஏன்னா இப்ப வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு போஸ்டர் ரொம்ப முக்கியம். அந்த வகையில இது ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு போஸ்டர் இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் சொல்லி ரொம்ப ஸ்வீட்டா பண்ணாரு. சூப்பர். யாரு நம்ம சர்பேட்டா கபிலன். எஸ் அதேதான். ஃபண்டாஸ்டிக். அடுத்து அடுத்தபடியாக இப்ப ரீசன்ட் என்கவுண்டர் அப்படியே சொல்லலாம். சிவகார்த்திகேயனா அவங்கள வந்து இப்ப மீட் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ட்ரைலர் எல்லாமே நான் அமைச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு இப்ப ரீசெண்டா மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. பார்த்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரீமியர் ஒன்னு போடுறா ஏன்னா அவங்ககிட்ட போயிட்டு நம்ம விஷ் தான் சொல்லிட்டு வரணும். அவங்கள வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட முடியாது. அவங்களோட இது அவங்களோட பிளஸிங்கோட நான் போய் பார்த்து சொன்னோடனே நல்லா பண்ணுங்க ட்ரைலர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி அவரும் அவரோட சைட்ல இருந்து ஒரு நல்ல வேர்ட்ஸ் கொடுத்தாங்க. கூப்பிட்டுருக்காங்க எனக்கு தலைவர் சர்க்கிள் ஒரு முக்கியமான சொல்லி இந்த ட்ரைலர் கட் பண்ணதுமே எனக்கு பார்த்தேன் புடிச்சிருச்சு. அவர் எப்பயாவது அவர் கண்ணுல காமிச்சிருங்க அவர் பார்த்துட்டா போதும் பார்த்துட்டு நல்லா இல்லடா அப்படின்னு சொன்னா கூட எனக்கு போதும் கண்ணுல காமிச்சிருங்க போதும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. பாக்கும்போது திடீர்னு டெய்லி கேட்டே இருப்பேன். நான் அந்த விஷயத்தை யார் டிவி ஆசி கிட்ட மட்டும் சொன்னேன் டெய்லி பேசுவோம் எங்க எங்க பாத்துட்டாரா ஒன்னது வரலீங்க ஒன்னது வரலீங்க அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் மதியம் வந்து ஒரு கால் பண்ணி உடனே கிளம்பி வாங்க எங்க போயாச்சு இல்ல திடீர்னு கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தலைவர் வராரு பாத்துட்டு போனதா என்னாச்சு கிட்ட போய் பேசணும் ரொம்ப நல்லா இருக்கு நெக்ஸ்ட் சிக்ஸ் டேஸ்ல எடுத்தோம் தலைவா அந்த கண்டென்ட் சூப்பர் 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 பட்ஜெட்டை கேட்டுதான் ஷாக் ஆனது சூப்பர் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு அவரோட ஃபேனுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. படத்தோட போஸ்டரு எல்லாத்துலேயும் வாங்கி ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன் போன பதட்டத்தில் நான் ஒரு ஸ்கிரிப்ட் நோட்டு ஒன்று வச்சிருக்கேன் அந்த நோட்டில் கதை எழுது அந்த நோட்டை தீந்திரிச்சு புது நோட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதில் கதை எழுதுறதுக்கு முன்னாடி தலைவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசை பதட்டத்தில் வாங்காமல் விட்டுட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன் அங்கே இருக்கவங்கள்ட்ட கொடுத்து நாளைக்கு எப்படியாவது இதில் மட்டும் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நேற்று வந்தாங்கல்ல ட்ரெய்லர் கூட பார்த்தீங்களா அவங்க தான் ஆட்டோகிராஃப் கேட்டாங்க என்ன ஸ்கிரிப்ட் நோட்டுன்னு இருக்கு அவங்க அடுத்து கதை எழுத போறாரு. ஃப்ரண்ட் பேஜ்ல காட் பிளஸ் யூன்னு போட்டு என் பேர் போட்டு ஆட்டோகிராஃப் போட்டு
நேத்து அந்த பையனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். கால் பண்ணி ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. அதுதான் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கையெழுத்து கூடிய சீக்கிரம் அக்ரிமெண்டா மாறணும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அண்ட் ஆஷிக் இன்னும் மென்மேலும் நிறைய டெலிஃபிலிம்ல இருந்து அதுக்கப்புறமா ஃபீச்சர் பிலிம் இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். நல்ல கேரக்டரா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால நல்ல கேரக்டர்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். அண்ட் ஷார்ட் பிளிக்ஸ்ல இந்த படத்தை நீங்க பாருங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டீம். அண்ட் வந்திருக்கு நீங்க ரிலீஸ் ஆயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நான் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ்.